வணக்கம், வெல்கம் டு மானஸ் கிச்சன். மானஸ் கிச்சனில் இன்றைக்கி வீட்டில் செய்யக்கூடிய மஞ்சத்தூள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ கடையில் ஈஸியாக நமக்கு பவுடருங்கெல்லாம் கிடைக்குது, ஆனால் நீங்கள் வந்து கடையில் வாங்காமல் வீட்டிலேயே மஞ்சத்தூள் எப்படி செய்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இல்லை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அந்த குர்குமின்ற ஒரு வேதிப்பொருள் வந்து இந்த மஞ்சளில் இருக்குது. மோஸ்ட் ப்ராபபிளி இந்த குர்குமினை வந்து எடுத்துகிட்டு தான் நமக்கெல்லாம் வந்து பவுடராக வருது அப்படின்றது ஒரு சில நியூஸ்களில் நம்ம பார்க்குறோம். ஸோ இதை ஏன் நம்ம வந்து வீட்டிலே பண்ணக்கூடாது அப்படின்றதால, நம்ம வீட்டில் ஒரு 250 கிராம்ஸ் இல்லாட்டி ஒரு 200 கிராம்ஸ் மஞ்சள் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது. ஆர்கானிக்லையும் கிடைக்குது, நார்மல் மஞ்சளும் கிடைக்குது. இது நான் ஆர்கானிக் மஞ்சளில் வாங்கியிருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருவோம். அதுக்கப்புறம் நார்மல் பாயில் மெத்தடில் கொஞ்சமாக இந்த மஞ்சளை போட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்கிறோம். ஸோ ஒரு 10 to 12 நிமிஷம் வெந்தால் போதும். ஸோ இதை நல்லா வெந்த பிறகு நமக்கு வந்து ஒரு ஃபோக் ஸ்பூன் வந்து இல்லை ஒரு சின்னதாக கத்தியை வச்சு குத்தி பார்த்திங்கன்னா அது உள்ளே போகும். அந்த அளவுக்கு வெந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்கின்னெல்லாம் வந்து பீல் பண்ணி எடுத்துடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். அப்படி இல்லாட்டி ஸ்கின்னோடையும் நம்ம அரைச்சி எடுக்கலாம், அதுவுமே நல்லது தான். நான் இன்றைக்கி ஸ்கின்னோட தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அந்த வேக வச்ச தண்ணியை கூட நம்ம வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணவோ மற்றதுக்கோ யூஸ் பண்ணலாம், ஏன்னா அவ்வளோ இம்யூனிட்டி வந்து அதில் இருக்குது. ஸோ இப்போது இது நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு 10 to 12 மினிட்ஸ் இந்த மஞ்சள் வெந்து போச்சு. அதுக்கப்புறம் நம்ம இதை நல்லா ஆற வச்சுட்டு இதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். தின் ஸ்லைஸில் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு எப்படி வேணும், இல்லை ஒரு நீல வாக்கில் கட் பண்ணி, அதாவது ஈஸியாக காய வைக்கிறதுக்கு வசதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை பார்த்திங்கன்னா ஒரு வெயிலில் ஒரு 3 to 4 நாள் காயிற அளவுக்கு இது வந்து இந்த மஞ்சள் வந்து வந்துச்சு. ஒரு 4 டேஸில் காஞ்சி போயிருது. ஸோ இப்போ இதை வந்து நான் வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இப்போது இதனுடைய பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து நம்ம ஒரு டீ வச்சு குடிக்கலாம், அவ்வளோ ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த குர்குமின் பார்த்திங்கன்னா கேன்சரையே குணப்படுத்துது. அதனால தான் இதில் இருக்கிற அந்த குர்குமினை எடுத்துட்டு நமக்கு வந்து மஞ்சத்தூள் பவுடர் வருதாக நம்ம வந்து நிறைய நியூஸ்கள்லையும் இதை வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதனால தான் இதை நம்ம வீட்டிலே இந்த மஞ்சளை வந்து செய்கிறோம். இது பாருங்கள், ஒரு வித்தின் 4 டேஸில் எப்படி ட்ரை ஆகிட்டு பாருங்கள். டைரக்ட் சன்லைட்டில் இதை வந்து நல்லா காய வச்சு எடுக்கணும். ஸோ நான் இது தோலோடு தான் போட்டிருக்கேன் இந்த மஞ்சள். இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி ஸ்மூத் பவுடராக எடுத்துக்கலாம். வேணும்னா நீங்கள் ஜலிச்சு எடுத்துக்கலாம். நான் ஜலிக்காமலே வச்சுக்கிட்டேன். நல்லா மையை அரைச்சிருச்சு. மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துட்டோம், அதனால் அப்படியே வச்சுக்கிட்டோம். ஸோ இதை வந்து ஒரு பாலில் நம்ம ஒரு சளி பிடிச்சாலோ கோல்டு இருந்தாலோ கஃப் இருந்தாலோ நம்ம வந்து கொஞ்சம் பாலில் மஞ்சத்தூள் ஒர 1/4 டீஸ்பூன் போட்டு கொஞ்சம் பெப்பரை இடித்து போட்டு குடிச்சிங்கன்னா அவ்வளோ பறந்து போகும். அந்த தொண்டைக்கும் இதமாக இருக்கும், சளியும் பறந்து போகும், கஃபும் வந்து நின்று போகும். ஸோ இந்த மாதிரி நேச்சுரலாக வீட்டில் பண்ணுற மஞ்சளை நீங்கள் ஒரு டீ போட்டு குடிக்கலாம். பால் மிக்ஸ் பண்ணி, பாலில் மிக்ஸ் பண்ணி அந்த மஞ்சப்பால் எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம அந்த காலத்துலேருந்தே பொரியலில், குழம்பு வகைகளில் எல்லாத்துலேயுமே மஞ்சள் வந்து சேர்க்குறோம். பருப்பு வேக வைக்கும்போது இந்த மாதிரி இந்த வீட்டில் செய்கிற மஞ்சத்தூளை பயன்படுத்தி நீங்களும் வந்து நலமுடன் வாழ வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.